குருவே துணை, உங்கள் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் இன்று பார்க்க இருக்கக்கூடியது சரக்கொன்றை என்று ஒரு அற்புதமான மலரை பற்றி பார்க்க இருக்கிறோம். சரக்கொன்றை மரமானது அதனுடைய பூக்களை பச்சை நிறத்தில் சரம் சரமாக மிக அழகாக பூத்து குலுங்குவதன் காரணமாக அதனுடைய காரணப்பெயர் சரக்கொன்றை, கொன்றை மலரது. சரம் சரமாக இந்த மலர்கள் பூத்து குலுங்குவதன் காரணமாக அதை சரக்கொன்றை என்று காரணப்பெயரோடு கூறுவார்கள். பொதுவாகவே பழங்களாகட்டும் பூக்களாகட்டும் அதனுடைய நிறங்களை வைத்து அதனுடைய வீரியத்தன்மை இருக்கும். கருமையான பழங்களோ பூக்களோ வீரியத்தன்மை அதிகம் கொண்டது. அடுத்தபடியாக இருப்பது மஞ்சள், அது தங்கம் என்று சொல்லுவார்கள். இந்த சரக்கொன்றைக்கே தங்க அழகி, தங்க மிளிரி, பல அழகி அழகாக அதை பார்ப்பதற்கு ஆயிரம் கண் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமான ஒரு காட்சி கொடுக்கக்கூடியது. இது நம்முடைய மேனியை இதை வந்து எப்படி பயன்படுத்தினாலும் சரி, மருந்தாக இது வந்து காய்ச்சி குடித்தாலும் சரி, அல்லது காய வச்சு நம்ம வந்து சூரணமாக சாப்பிட்டாலும் சரி, எப்படியோன்னு நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது முழு பலனும் நமக்கு கிடைச்சிடும். எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அது ஒரு தங்கத்தை போன்ற நிறம் கொண்டது, தங்கத்தினுடைய தன்மை தாது தன்மையை கொண்டது. அதனால் நம்முடைய உடம்பானது தங்கம் போல அதே போல ஜொலிக்கக்கூடிய தன்மையாக மாறிவிடும். இரத்த சுத்திகரிப்பு மிக அற்புதமாக இருக்கும். இன்னும் முக்கியமான விஷயம், இந்த விபத்துக்களை தடுக்கக்கூடிய அற்புதமாக இந்த மலர் செடியையோ அந்த மலர்களையோ நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனமானது மிக சாந்தமாகும். நாம் வேகமாக போகக்கூடிய வாகனங்களில் வேகமாக போகும் பொழுது அதை வேகத்தை குறைத்து அதை பார்க்கக்கூடிய தன்மை மிக அற்புதமாக இருக்கும். இப்படி பல அற்புதமான விஷயங்கள் இந்த சரக்கொன்றையில் இருக்கிறது. சரக்கொன்றையில் இல்லாத விஷயங்களே எதுவும் கிடையாது. இது இதனுடைய காய்களானது முருங்கை காய் போல நீண்டு கருப்பாக இருக்கும். அதனுடைய கொட்டைகளை எடுத்து நாம் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி இந்த எண்ணெயை நம்முடைய உடம்பில் தடவி வர எப்படிப்பட்ட தோல் நோயாக இருந்தாலும், மிக மோசமான தோல் நோயாக இருந்தாலும் அது ஆறிவிடும். மிக அற்புதமான பொன்னிறப்பு அடையும். ஏனென்றால் இந்த பூவினுடைய தன்மையின் ஏற்றவாறு நம்முடைய தோலினுடைய சுருக்கங்களை எல்லாம் போக்கக்கூடியது இந்த பூவை பயன்படுத்தும் பொழுது. இந்த சரக்கொன்றை ஒரு பெரிய தங்க புஷ்பம் என்று கூட சொல்லலாம். இது பார்க்கும் பொழுதே ஒரு தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய தன்மை கொண்டது. மிக அற்புதமான இந்த சரக்கொன்றை நம்முடைய அதாவது இது வருஷத்திற்கு ஒரு 15-20 நாள் மட்டும்தான் இந்த மலரானது பூக்கும். இந்த மலர் பூக்கும் பொழுது இதனுடைய இலைகள் அனைத்தும் கீழே விழுந்துவிடும். அதிகப்படியான இலைகள், ஓரிரு இலைகள் மட்டும்தான் அந்த மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும். மீதி அனைத்து இலைகளும் காய்ந்து சருகாக கீழே விழுந்துவிடும். பூக்கள் மட்டும் பார்ப்பதற்கு சரம் சரமாக மிக அழகாக இருக்கும். சரம் அழகி என்று இதற்கு பெயர். பூத்து குலுங்கக்கூடிய அற்புதமான இந்த சரக்கொன்றை மலர்கள் நம்முடைய மனதை இதமாக்கக்கூடியது. மனதை வந்து பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்வார்கள். அதாவது ஒரு பொருளை பார்த்தவுடன் அதில் மயங்குவது அல்லது அந்த பொருளினுடைய சாந்தத்தை அடைவது. மஞ்சள் நிறம் எப்பொழுதும் மகாலட்சுமியினுடைய தன்மை கொண்டது. இந்த மலரை தொடர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தனை ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் ஆனது அற்புதமாக நடந்து நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கக்கூடியது, நம்முடைய உடல்நலத்தை பாதுகாக்கக்கூடியது, மனம் சாந்தமடையக்கூடியது. பல அற்புதங்கள் இந்த சரக்கொன்றையில் காணப்படுகிறது. மிக மிக அற்புதமான அருமையான ஒரு மலர் சரக்கொன்றை. இது வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தான், அதுவும் ஒரு சுமாராக ஒரு 15-20 நாட்களுக்கு மட்டும்தான் இந்த சரக்கொன்றை பூக்கள் பூக்கும். அந்த சமயத்தில் இதை சேகரித்து நாம் மருந்துகளுக்காக பயன்படுத்தலாம். மற்ற விஷயங்களுக்கும் இது அற்புதமாக இருக்கும். இப்படிப்பட்ட மகா மருத்துவ குணத்தை கொண்ட இந்த சரக்கொன்றை நீங்கள் பயன்படுத்தி